ഓം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രേക്ഷോദയാ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆறு நான்கு 2021 சார்வரி வருடம் பங்குனி மாதம் 24 தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி நவமி. காலை 6:40 பின்பு தசமி. நட்சத்திரம் உத்திராடம். அதிகாலை 5:24 பின்பு திருவோணம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை. மாலை 4:30 5:30 வரை. ராககாலம் மாலை 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம். திருவோணம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6 விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தளராத முயற்சிகளால் திரளான நன்மைகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். எந்த ஒரு விஷயத்திலும் ஆசைப்படுவதை விட அந்த ஆசைக்கான முயற்சிகளை வளர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையில் வாடாமலும் வசதியில் ஆடாமலும் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கச். ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகை விலகி தொகை சேரக்கூடிய பக்குவமான நாள். தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு வகையில் எதிர்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த எதிர்ப்புகள் தானாக விலகி உங்களுக்கு ஏற்றங்களும் பண வரவுகளும் லாபங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருவறையாக இருந்தாலும் கல்லறையாக இருந்தாலும் சில்லறை தேவை என்பதை புரிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பூமிநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ். மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையாக செயல்பட்டு பொன் நகைகளை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்க முடியும். அதற்கான வருமானங்களும் அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருப்பாக இருந்தாலும் இறப்பாக இருந்தாலும் சிறப்பாக தெரிவதற்கு பணம் தேவை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி சாரதாம்பாள். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி டி. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய அற்புதமான நாள். கை பட்டதெல்லாம் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. இருக்கிற 9 கிரகங்களில் பாதி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பாதகமான சந்தர்ப்பங்கள் தானாகவே விலகும். இருக்கிற நேரத்தில் வந்து யமகண்டம் பார்க்காம எந்த காரியமாக இருந்தாலும் துணிஞ்சு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி தாயுமானவர். அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஒய். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபடியாக கூடிய தனித்துவமான நாள். எந்த வகையில் துன்பம் இருந்தாலும் எந்த வகையில் தடைகள் இருந்தாலும் எந்த வகையில் எதிர்ப்பு இருந்தாலும் எந்த வகையில் பொறாமை இருந்தாலும் எல்லாமே விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறதுனால எல்லா நேரங்களிலும் உங்களுடைய முயற்சியை தொடர்வது நல்லது. நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல தந்தையின் சொல்லை மந்திரமாக மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ரங்கம் ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஹெச். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அடுக்கடுக்கான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது சொல்லி வச்ச மாதிரி பெரிய பெரிய நன்மைகளை அள்ளி சேர்க்கக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிடித்தது கிடைத்தால் வெற்றி, கிடைத்தது பிடித்தால் மகிழ்ச்சி என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யு.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண பலமும் படை பலமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். ஒரு சில பேருக்கு தேவையான பணம் இருக்கும், ஆனால் அதற்கான உறவுகளோ அதற்கான நண்பர்களோ அதற்கான நட்புகளோ இல்லாமல் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்குன்னு அதிகாரமான ஒரு வகையில் உறவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடம்பரமான வாழ்க்கையை விட ஆத்மார்த்தமான வாழ்க்கையை நேசிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரி அம்மன். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JU. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தீட்டிய திட்டமெல்லாம் சிறப்பாக பயன் தரக்கூடிய அற்புதமான நாள். ஹார்ட்வேர் துறையில் உள்ளவராக இருந்தாலும் சரி, பூமி வியாபாரத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அச்சுத்துறையில் உள்ளவராக இருந்தாலும் சரி, பத்திரிகை துறையில் உள்ளவராக இருந்தாலும் சரி, எல்லோருமே மெச்சும் விதமாக ஏற்றங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரபுகள் மாறும்போது உறவுகள் மாறும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சைமலை பாலமுருகர். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JU. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கனையாய் விலகக்கூடிய அற்புதமான நாள். அஷ்டமஸ்தான அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கடந்த கால கஷ்டங்களிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குடும்பஸ்தான அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்ப கௌரவம் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவங்க கெட்டுப்போனால் நாய் கூட சிரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கயித்தமல வேலாயுத சாமி. அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவ. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஊட்டி வளர்த்த பிள்ளைகளால் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் பிள்ளைகளுடைய தலையீடு இருக்குதுன்னு வைங்களே, அல்லது பிள்ளைகளை வந்து கேட்டு ஒரு விஷயத்தை செய்யறோம்னு வைங்களே, அதன் மூலமாக உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத கஷ்டங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மண்ணின் மீதும் பொன்னின் மீதும் ஆசைகள் அதிகரிக்கும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருப்பு விற்கிறதா இருந்தாலும் செருப்பு விற்கிறதா இருந்தாலும் பொறுப்போடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீபுரம் லட்சுமி நாராயணி. அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HX. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொலிவான வாழ்க்கையும் பொன்னான வாய்ப்பும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நீண்ட நாளாக திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல இடத்துல நல்ல வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்தர பேர் உருவாகும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பண்பாடு இல்லாத கல்வி பயன் தராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன்வந்திரி பகவான். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் ஆரன். அதிர்ஷ்ட எழுத்து FY. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மலரை செல்வம் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். அதாவது புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கக்கூடிய நாளாகவும், தொழிலே இல்லாதவர்களுக்கு சொந்த தொழில் அமையக்கூடிய நாளாகவும், அதே சமயத்தில் இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண் யோகம் இருந்தாலும் மண் யோகம் இருந்தாலும் முன்கோபம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் கரு நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BM. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான பலாபலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை, அதாவது ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜ்யோகம் டாக்டர் K. ராம்.